ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃபஸ்ட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். இப்போ நமக்கு வேணும்னா புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் அண்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் கொடுத்து நம்ம சேவ் பண்ண லொக்கேஷனுக்கு போகணும். நம்ம எங்கே சேவ் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸில் சி அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் அந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணணும். அந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து ஃபஸ்ட்டு இதில் போய் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டோட நேம் .cpb இருக்கக்கூடிய ஃபைலில் ஓப்பன் பண்ணலாம். இப்போ அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் டிஃபால்ட்டாக ஒரு கோட் இருக்குது, இது என்னதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெண்டு லைனில் ஹேஷ் இதை ஹேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேஷ் இன்க்ளூட் அப்புறம் ப்ராக்கெட் stdio.h அப்படின்ட்டு இருக்குது. இது என்னதுன்னா இதோட இதை வந்து ஹெட்டர் ஃபைல் அப்படிம்பாங்க. stdio.h ஒரு ஹெட்டர் ஃபைல். இதை இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்னா இம்போர்ட் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு இந்த ஹெட்டர் ஃபைல் தேவை அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். டிஃபால்ட்டாக எல்லா ப்ரோக்ராம்லையுமே இந்த ஹெட்டர் ஃபைல் இருக்கும். ஃபஸ்ட்டு மெயினாக ஒரு ப்ரோக்ராமில் இந்த ஹெட்டர் ஃபைல் இருக்கணும். அப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும். மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி ஒரு வேர்ட் அப்புறம் ஒரு ரெண்டு ப்ராக்கெட் எப்படி போட்டிருப்பாங்க ஃபங்க்ஷன்னா, அதை வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா சி ப்ரோக்ராம்லையுமே கண்டிப்பாக ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருந்தது, அட்லீஸ்ட் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும். வேறு நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா புதுசாக ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட்டாக மெயின் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். மெயின் ஃபங்க்ஷன் இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட்டு இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்து தான் ரன் ஆகும், ஸ்டார்ட் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு இந்த லைன் தான் ரன் ஆகும். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லைன் தான் ஒரு ப்ரோக்ராமில் ரன் ஆகும். ஓகே, இனிஷியலாக நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கோடிங் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பிரிண்ட் எஃப் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் பார்க்குவோம். பிரிண்ட் எஃப்னா என்னென்னா ஒரு ஸ்க்ரீனில் நம்ம கொடுக்குற வேர்டை நம்ம கொடுக்குறத டிஸ்பிளே பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு பேர் தான் அதுக்கு தான் பிரிண்ட் எஃப் கமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஹெட்டர் ஃபைல் டிக்ளேர் பண்ணலாம். ஹேஷ் இன்க்ளூட் ப்ராக்கெட் stdio.h. ஓகே, இப்போ ஹெட்டர் ஃபைல் டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் void main, இப்போ ஒரு void main அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷனோட நேம் வந்து மெயின், அதோட டைப் ரிட்டர்ன் டைப் வந்து void. அது ஏன் voidனா, ரிட்டர்ன் டைப்னா என்னதுன்னா இந்த ஃபங்க்ஷன் எதை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்ட்டு, அதான் அதுக்கு பேர் தான் ரிட்டர்ன் டைப். voidனா என்ன அர்த்தம்னா இந்த ஃபங்க்ஷன் எதையுமே ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல, சும்மா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டாஸ்க்கை பண்ணிக்கிட்டு அதோடய விட்டுரும், எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. இது ரிட்டர்ன் டைப் வந்து இப்போ புரியாட்டி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இனி ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸில் வந்து புரியும். இப்போ இதெல்லாம் தேவையில்லை. ஒரு நார்மலாக ஒரு ப்ரோக்ராமில் அட்லீஸ்ட் இது கண்டிப்பாக இருந்தாகணும். ஒரு ஹெட்டர் ஃபைல், இந்த ஹெட்டர் ஃபைல், அப்புறம் ஒரு மெயின் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷனில் என்ன பண்ண போகிறோம்னா பிரிண்ட் எஃப் ஒரு கமாண்ட் இருக்குது. பிரிண்ட் எஃப்ஓட சின்டாக்ஸ் என்னென்னா பிரிண்ட் எஃப் அப்படின்னு இதுதான் கமாண்டு, அப்புறம் ஒரு ப்ராக்கெட் ஒரு செமிகோலன். இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற எல்லா லைன்ஸ்லையுமே செமிகோலன் இருக்கணும், செமிகோலனில் தான் எண்ட் ஆகணும். ஓகே, அப்படி இல்லாட்டி செமிகோலன் எரர் வரும். ஓகே, இப்போ பிரிண்ட் எஃப் நீ ஒன்று போட்டாச்சு. ப்ராக்கெட் இது வந்து நான் என்ன சொன்னேன், ஒரு வேர்டு அப்புறம் ஒரு ரெண்டு ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா அது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னேன். பிரிண்ட் எஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் ஆல்ரெடி இருக்கும் இந்த stdio.h ஃபைலில் இருக்கும். அதை அந்த ஃபைலை நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் அந்த ஃபைல்லேருந்து. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரிண்ட் எஃப், பிரிண்ட் எஃப்ஓட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆல்ரெடி இந்த ஃபைலில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்க்ரீனில் ஏதோ ஒன்று டிஸ்பிளே பண்ண போகிறோம். என்ன டிஸ்பிளே பண்ணலாம், ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பண்ணலாம். ஹலோ வேர்ல்டு, ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணலாம். அது போடுறது வந்து டபுள் கோட்குள்ளே போடணும். ரெண்டு டபுள் கோட் போட்டு அதுக்கு இன்பிட்வீன் த டபுள் கோட்ஸில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு வேர்ட்ஸ் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ இதை ரன் பண்ணலாம். அவுட்புட் டிஸ்பிளே ஆகுது ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பிரிண்ட் ஆகுது நமக்கு கொடுத்தது. இதுக்கு பேர் தான் இதுதான் பிரிண்ட் ஆஃப் கமாண்ட். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம இதில் என்ன என்டர் பண்ணுறோமோ அது அப்படியே இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகே,